ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தென்னங்கண்டு வாங்கியிருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு குழி எடுத்துருக்கோம் ஜேஜி பச்சு. இப்போ கண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடி ஆழத்துக்கு ஃபுல்லாக பதிச்சிடறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்டுக்கு நெருக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ வேப்பம் நாக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், உள்ளே வேப்பம் நாக்கு போட்டிருக்கு. கூட பார்த்தீங்கன்னா உப்பும் போட்டிருக்கோம், கல் உப்பு தான் உள்ளே போட்டிருக்கோம் ஃபுல்லாக. இது வந்து பார்த்தா பூச்சி வச்சு எதுவும் அரிக்காமல் இருக்கும் ஃபுல்லாக கரையாது. கண்டு ஃபுல்லாகவே நடவாயிட்டிருக்கு. நேற்று வாங்கியிருந்தோம், ஃபுல்லாக நடவாயிட்டு இருக்காங்க. கண்டு பார்த்துக்கிறதுக்கு 2 வருஷம் கண்டான மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா உயரமாக இருக்குது ஃபுல்லாக. கண்டு வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை, நல்லா இருக்கு. கண்டு அருந்து ஃபுல்லாக அந்த பால்த்தீனும் எடுத்துட்டோம் ஃபுல்லாக, இந்த பால்த்தீன் கவரும் ஃபுல்லாக எடுத்துட்டோம். ஏன்னா பதிக்கும் போது இந்த பால்த்தீன் கவரோட பதிக்கக்கூடாது. இந்த தண்ணி ஃபுல்லாக பாய்ச்சிருந்தாங்க, அந்த பால்த்தீன் கவர் இருந்துச்சு. சைட்லாம் பாருங்கள் எவ்வளோ வேர் விட்டுருக்கு, வேறு நல்லா வேர் விட்டுருக்கு. மண் ஃபுல்லாக போடுறது நம்மளுக்கு இந்த அளவுக்கு பதிச்சிடணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் தெரியுது ஃபுல்லாக, அந்த மட்டை அளவுக்கு மண்ணை ஃபுல்லாக பதிச்சிடணும். பதிச்சால் தான் நம்மளுக்கு வந்து கண்டு வந்து ஃபுல்லாக ஆடாமல் அசையாமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ உயரத்துக்கு பதிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு மண் போட்டணும் ஃபுல்லாக போட்டு இன்னும் மண் ஏற்றுவாங்க. இந்த மண் இருக்குது பாருங்கள், இன்னும் அந்த மண் ஃபுல்லாக மேலே ஏற்றுவாங்க. ஏற்றி போட்டோம்னா கண்டு வந்து அசையாமல் ஆடாமல் இருக்கும். நீ தண்ணியை ஊற்ற ஊற்ற மண் ஃபுல்லாகவே இறங்கிடும். இந்த அளவுக்கு மண் போட்டாலும் தண்ணி விட விட என்ன ஆகும்னா கொஞ்சம் இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த இலக்கத்தை தண்ணியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண் இறங்கிடும். மண் இறங்க இறங்கினோம்னா வேர் பிடிப்பு அப்போ தான் இறுக்கமாகும். நல்லா இறுக்கமாக அளவுக்கு நம்ம தண்ணியை ஃபுல்லாக போட்டோம். அதில் இந்த மாதிரி எருக்கலையும் ஃபுல்லாக கூட போட்டுட்டிங்கன்னா உங்கள்கிட்ட என்ன எருக்கலை சுற்றி இருக்கிற குலைகள் எதுனாலும் சொல்லி இங்கே போட்டு முடிச்சு விடலாம். எருக்கலை கொழிஞ்சு போடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன எருக்கலில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா போரான் இருக்குது. அதனால் உங்களுக்கு வேமா வந்து மைக்ரோன் கிடைக்கும் ஃபுல்லாக. இதில் சத்து கிடைக்கும்போது உங்களுக்கு மட்டைகள் வந்து ஃபுல்லாகவே காஞ்ச அந்த மாதிரி விழு அதிகம் வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி எருக்கலில் ஃபுல்லாக சைட்லேயும் போட்டு மூடி விட்டுருக்கணும். ஒரு மரத்துக்கு கணக்கு அப்படின்னா ஒரு கண்ணில் வெட்டி எருக்கலில் ஃபுல்லாக போட்டுடலாம். இந்த எருக்கலில் ஃபுல்லாக இயற்கையாக நம்ம சுற்றி எங்கள் பார்த்தோம் கிடக்கு. தரிசலில் இருக்கிற எருக்கலை கொண்டு வந்து இந்த மாதிரி பயனுள்ள மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி ஃபுல்லாக கண்டுகள் வாங்கும்போது இந்த மாதிரி நாட்டு வெரைட்டிலே யூஸ் பண்ணுங்கள். ஹைப்ரிட் யூஸ் பண்ணும்போது என்ன நம்ம புதிய நாளில் மவுசூல் இல்லாமல் போகுது. நாட்டு வெரைட்டி லேட்டாக காய்ச்சாலும் நம்மளுக்கு ஒரு மவுசூல் நல்லா கிடைக்கும். இந்த மண்ணிலிருந்து ஃபுல்லாகவே மூடிட்டு இருக்காங்க. நல்லா எந்த அளவுக்கு மட்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு போட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா வேப்பம் கூட உப்பு போட்டிருக்கோம். எருக்கலையும் கூட யூஸ் பண்ணி தான் வேப்பில் பதிச்சிட்ருக்காங்க. அந்த கண்டோட மட்டத அளவுக்கு போட்டுருங்க ஃபுல்லாக. அப்படி போட்டால் தான் கண்டு அசைவில்லாமல் இருக்கும். எந்த அளவுக்கு அசைவில்லாமல் இருக்கோ கண்டு வேகமாக வேர் பிடிச்சிருக்கலாம். மே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே தென்னங்கண்டு வைக்கும்போது கீழே சட்டு இந்த மாதிரி சுக்கம் அந்த மாதிரி இருக்கிறதுல நல்லா ஆழமாக குளித்து கொண்டு இன்னும் மண்ணை வந்து பொதுவு பாய்க்கிட்டு கீழே மணல் ஃபுல்லாக முடிஞ்சால் ஆற்று மணல் இந்த மாதிரி மணல் கிடச்சா அப்ளை பண்ணலாம். ஆற்று மணல் கிடைக்கலனா உள்ள அளவுக்கு ஃபுல்லாக அவங்க சுற்றி உள்ள ஏதாவது மணலில் மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாகவே தண்ணியை மொதல் பாய்ச்சி மண்ணை ஃபுல்லாக ஒரே மாதிரி ஃபுல்லாக இஞ்ச விட்டு ஓரளவுக்கு மண் ஃபுல்லாக கீழே இறங்கிடும். திரும்ப மண்ணில் போட்டு ஓரளவுக்கு மட்டப்படுத்திக்க வேண்டியது. தண்ணங்கள் நட்டு முடிச்ச உடனே மண் இழுத்து போட்டுருவாங்க. அப்போ தண்ணியை ஃபுல்லாக பாய்ச்சி முடிச்சுட்டு அடுத்தடுத்து தண்ணி பாயும்போது என்ன பண்ணுன்னா ஒரு பைப் லைன் போட்டு 16 மோஸ் வாங்கி தென்னமரத்துக்கு ஒவ்வொருக்கும் ஒரு ஃபுல்லாக திருக்குள்ளாக செட் பண்ணிடலாம். செட் பண்ணி தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஆட்டோமேட்டிக்காக பாயிற மாதிரி செட் பண்ணிங்கன்னா தென்னங்கண்டு வேகமாக தளர்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா தண்ணி வந்து ட்ரெயினில் மோட்டம் மறந்துடுவோம். அப்புறம் அன்றாடு ஃபுல்லாக பாய்ச்சது கஷ்டமாக இருக்கும். ட்ரிப்பு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்ளிகேஷன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுல்லாக பாய ஆரம்பிச்சிடும். அதுக்கு தேவையான தண்ணி அதை ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். உங்களுக்கு தண்ணி எப்பயுமே ஈரப்போதாக இருக்கும். தண்ணி மேலே பாய்ச்சும்போது என்ன ஆகும்னா இந்த வெயில் காலத்தில் இந்த காற்றோட்டத்தில் ஃபுல்லாகவே நம்ம உணர்ந்துடும். இந்த பாருங்கள் எவ்வளோ வெயில் கடுமையாக இருக்குது, காற்றடிக்கிறத பாருங்கலாம். தள்ளுங்கப்பா, உங்களால் முடிஞ்சது மண்ணும் தள்ளுங்க. ஃபுல்லாக எல்லாமே நடவு பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம ஏரியா, நம்ம ஊர். இது பாருங்கள் ஃபுல்லாகவே இது கீழே தான் நடவு நட்டுருக்கான். மொத்தம் 20 சென்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 ஏக்கர் நடவு பண்ணிட்டுருக்காங்க. மிச்சக்காக இருந்தால் வேறு பதில் நடணும்.
இறக்கு கண்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறக்கி 18 அடி வரைக்கும் வச்சுருக்காங்க ஃபுல்லாக, ஒரு கண்டுக்கு ஒரு கண்டன் டிஸ்டன்ஸ் ஃபுல்லாக ரெண்டு பக்கம் பார்த்தாலும் 18 அடி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நட்டோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டு வந்து நல்லா பார்வையாக இருக்குது. இப்போ கண்டு வச்சு 2 வருஷம் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்குது அந்த கண்டு ஃபுல்லாக. இந்த அளவுக்கு நம்ம வைக்கிற கண்டுகள் இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற கண்டுகளில் மழை வெயில் எல்லாத்தையும் தாங்கி சின்ன கண்டுகளால் வர முடியாது, அதை ரொம்ப பராமரிக்கணும். ஆனால் இந்த மாதிரி கண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பராமரிப்பு கொஞ்சம் கம்மி தான் சொல்லப்போனால். அது நாட்டு கண்டுகள் ரொம்ப பராமரிக்க கம்மி, நோய் தாக்கவும் கொஞ்சம் அதிகமாக இருக்காது ஃபுல்லாகவே. இந்த கனகாம்பரம் வந்து தாக்குறது இந்த ஒயிட் ஃப்ளை ஃபுல்லாகவே எங்களுக்கு ஆரம்பிக்கும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அதிகமாக இருக்காது. வேறு எந்த தென்னங்களை பற்றியும் ரேடியோவில் தான் தேவைப்பட்டாலும் சரி, இதில் வேறு தென்னங்கள் யாருக்கா தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள். வேறு ஏரியாவில் நம்மளுக்கு தெளிவாக பண்ணி கொடுக்க சொல்ல ஆட்கள் நிறைய இருக்காங்க. இந்த தண்ணி விட்டோடனே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த மட்டையில் ஃபுல்லாக கட்டி வச்சுருக்கேன், அதை ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணி விட்டுருலாம். இந்த கண்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாச்சு. இங்கே பாருங்கள், இது கட்டின கண்டு பாருங்கள், ரிலீஸ் பண்ண கண்டு கண்டு இப்போ பார்க்க எவ்வளோ பார்வையாக இருக்கு பாருங்கள். தென்னங்கண்டு மாங்கண்டு கொய்யாக்கண்டு உங்களுக்கு எந்த கண்டுகள் அதிகமாக தேவைப்பட்டாலும் சரி, மரக்கண்டுகள் நீங்கள் எங்கள் தோட்டத்தில் வைக்கணுமோ இல்லை வீட்டில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமோ, இதில் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுப்பேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நர்சரியில் முடிஞ்ச அளவுக்கு ரைஸ் ஓரளவுக்கு பண்ணி கொடுப்போம், ரைஸ் ஓரளவு பண்ணி கொடுப்போம், ஒன்றும் அதனால பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பாலித்தீன் இருக்கிற இடத்துல பிறகு என்ன பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணிடுங்க ஃபுல்லாக. பாலித்தீன் எடுத்து ஃபுல்லாகவே ஓரம் கட்டிட வேண்டியதுதான். பாலித்தீன் பிறகு எடுத்து ஒரே இடத்த சேர்த்து வேறு கண்டுகள் இதெல்லாம் டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு எதாவது தேவைண்டாம். உங்களுக்கு கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் தேவைகள் என்ன இருந்தாலும் சரி, வேறு விவசாயம் பண்ணாலும் சரி, வேறு கண்டுகள் இது யூஸ் பண்ணாலும் சரி, அதுக்கான சாயல் ரெக்கமெண்டேஷன் ஸ்ப்ரேயிங் எந்த டீட்டெயில் வேணாலும் கீழே அந்த ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து உங்கள் மாதிரி ஆள் சப்போர்ட் பண்ணால் தான் அந்த சேனல் ஃபுல்லாக வளர முடியும். இது விவசாயிகளுக்காக முழுக்க முழுக்கான சேனல், வேறு டீட்டெயில் வேண்டாம் கூப்பிடுங்க ஃப்ரெண்ட். தேங்க்யூ.